ஏப்பா தம்பி ஃபேஸ்புக்கில் புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம் பார்ப்பேன், ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? நோ, அதை பற்றி நான் பேசல, வெரி பேட் பாய்ஸ் நீங்கள்லாம், அதை பற்றி நான் சொல்லலை. புதுசாக ஒரு ரியாக்ஷன் பட்டன் இமோஜி கொண்டு வந்திருக்காங்க, என்னென்னா கேர் அப்படிங்கிற இந்த ஒரு இமோஜி. கேர் என்றால் அக்கறை, அக்கறை என்றால் என்னுடைய டீச்சர் தான் உலகத்திலே கணக்கு பண்ணி பார்க்குறப்ப அவர் தான் அக்கறை அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு முறை என்னை பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறாரு, ஏ வாழ்க்கையில் கொஞ்சம் அக்கறை கம்மி அக்கறை அப்படின்னு. ஏன் டீச்சர் கை இப்படி போகுது? அதெல்லாம் ஒரு காலம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அது ஒரு கணா காலம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்கிட்ட மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு காலம், சின்ன வயசு இளமை. அப்போ மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறப்ப அவங்க வந்து எப்போதுமே டிசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அனுப்புவாங்க. டிசி டிசினா என்னங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிசினா டேக் கேர்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா, என்னங்க பேசுறீங்க, டேக் கேர், இப்பயே நான் உங்களை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தை, அதோட பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, இப்போதான் வந்து கேர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஞாபகம் வருது இந்த விஷயம் எல்லாம். ஸோ கேர் அப்படிங்கிற இமோஜி கொண்டு வந்தோடனே நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுடைய இன்பாக்ஸில் வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மூலையில் அவர் பாட்டி தனியாக பேசிட்டு இருப்பார். ஆ ஹலோ வணக்கம், சாப்பிட்டீங்களா, தூக்கிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, குட் மார்னிங், குட் நைட். அப்புறம் அதே தான் மறுபடியும் ரிப்பீட். ஒரு நாளாவது அவர் கண்டிருக்கீங்களா? ஒரு நாளாவது அவர் மேலே அக்கறை காமிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் காமிங்க. அந்த ஒருத்தர் அவர் யாராக வேணாலும் இருக்கலாம், இந்த கேமராக்கு முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், எனிபடி. இன்னும் நான் சும்மா சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு மேபி சந்தேகம் இருக்கலாம், ஏன் வந்து என்னுடைய க்ரஷ் வந்து என் மேலே அக்கறையை காமிக்க விட்றாங்க குகு அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் இருக்கிறதாவே உங்கள் க்ரஷுக்கு தெரியாது. சாரி சாரி, ஜஸ்ட் கிடிங். அதுதான் உண்மை. இந்த உண்மை வந்து டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அதுதான் உண்மை சார். இது ஏற்றுக்க. எனிவேஸ், யார் சோகமாக இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டேட்டஸில் போய் ஆஹா அப்படின்னு ரியாக்ட் பண்ணாமல் கேர் அப்படின்னு நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அன்பு காமிக்கிறீங்க அப்படின்னு அவன் புரிஞ்சுப்பாங்க. ஆமாம், ஏன் ப்ரொஃபைல் பிக்சர்லேயோ சோகமான ஸ்டேட்டஸ்லேயோ ஆஹான்னு ரியாக்ட் பண்ணுறீங்க? அதுதான் எனக்கு புரியல. ஒய் ஒய் ஏன்? இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எப்போ தம்பி அனுபவத்தில் சொல்கிறேன், அக்கறை அப்படிங்கிறது இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் நீங்கள் அதிகமாக வெளியே கொடுக்கணும். ஏன்னா எப்போதுமே அன்பு அதிகமாக காமிக்கிறவங்கிட்ட அக்கறை கம்மியாகவும், அக்கறை அதிகமாக காமிக்கிறவங்கிட்ட அன்பு கம்மியாகவும் நம்ம கொடுப்போம். இது ரொம்ப தவறான செயல். எல்லாமே பேலன்ஸாக எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும். ஓகேவா? இது க்ரஷ்ஷையும் உட்பட தான் சொல்கிறேன். ரைட், தேங்க்யூ.